வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை நிறைவேற்றி வருவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணயம் தொடர்பிலான மேன்முறையீட்டுக் குழுவின் அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் வர்த்தமானியில் அறிவிக்கவுள்ளதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவிப்பு. வறட்சியால் வயல்நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்கப்படும் நடவடிக்கை இன்று ஆரம்பம். மீண்டும் ஒரு தடவை யுத்தம் ஏற்படுவதை தடுத்து மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை நிறைவேற்றி வருவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார திணைக்களத்தின் புதிய கலாச்சார மத்திய நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களினதும் இனமத கலாச்சார தனித்துவம், சுதந்திரம், சலுகைகள் மற்றும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படுவதை தவிர்த்து அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காகவே மக்கள் புதிய அரசாங்கம் ஒன்றை தெரிவு செய்தனர். கட்டடங்களை அழகாக நிர்மாணிப்பதை விட ஆன்மீக ரீதியாக மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணயம் தொடர்பிலான மேன்முறையீட்டுக் குழுவின் அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் வர்த்தமானியில் அறிவிக்க உள்ளதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையில் உள்ள சில விடயங்களை சீரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தவிர எல்லை நிர்ணய அறிக்கை தொடர்பில் பிரதமர் அனைத்து கட்சி தலைவர்களுடனும் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தவுள்ளதாகவும் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் கூறியுள்ளார். சிறுபான்மை கட்சிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணயம் தொடர்பிலான மேன்முறையீட்டுக் குழுவின் அறிக்கை நேற்று அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவிடம் கையளிக்கப்பட்டது. வறட்சியால் வயல்நிலங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளது. இதற்காக 2.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் சிட்னி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நட்டஈடு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலவும் வறட்சியால் அநேகமான பகுதிகளில் நெற்செய்கை அழிவடைந்துள்ளது. இன்னும் சில வாரங்களுக்கு வறட்சி நீடித்தால் எஞ்சிய நெற்செய்கையும் பாதிக்கப்படும் அபாயம் நிலவுவதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை குறிப்பிட்டுள்ளது. மேலதிக பயிற்சிகையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என சபையின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் அடுத்த போகத்திலிருந்து நெற்செய்கைக்கு மேலதிகமாக சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய் செய்கைகள் கட்டாயமாக காப்புறுதி திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட உள்ளன. இதற்கான யோசனை வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் சிலவற்றின் தொகுப்பு அடுத்து. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அண்மித்த பகுதியில் வாழும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பிள்ளைகளுக்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் வேலைவாய்ப்பினை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தியே மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இவர்களின் கோரிக்கை தொடர்பில் தாம் ஆராயவுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார். மெதுகம தொடக்கம் ஹெனானிகல வரையிலான வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி ஆதிவாசிகள் சிலரும் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிராமத்திற்கு பிரவேசிப்பதற்கான ஒரே பாதையாக இது அமைந்துள்ளது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆதிவாசிகள் குறிப்பிட்டனர். பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அம்பாறை நகர மத்தியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு இலகுவான விடயங்கள் கூட அதிகாரிகளின் அசமந்த போக்கினால் தொடர்ந்தும் பாரிய பிரச்சினைகளாக உருவெடுத்து வருகின்றன. எனினும் அதிகாரிகளின் கண்களுக்கு தென்படாத கிராமங்களை நோக்கி நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் தற்போது விஜயம் செய்கின்றனர். அந்த வகையில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செயற்றிட்டம் 3 வெவ்வேறு கிராமங்களில் இன்றும் வெவ்வேறு மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளது. கிளிநொச்சியில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ள செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் கே எம் ரசோல்.
வணக்கம். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் இரண்டாம் கட்டத்தின் ஒரு பகுதியாக கிளிநொச்சி மாவட்டத்திலே நாம் ஏழாவது நாளாக மக்களின் பிரச்சனைகளை செய்வமடுப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். பூநகரி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நாச்சிக்குடா, கிராஞ்சி, முழங்காவில் மற்றும் ஞானிமடம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களை சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை செவிமடுப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று நமக்கு தெரியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் குறிப்பாக நாம் கடந்த இரண்டு நாட்களாக பல கிராமங்களுக்கு சென்றிருந்தோம். அங்கே மக்கள் எமது மக்கள் சக்தி திட்டத்தினூடாக அவர்களது பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள். இந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் நாம் மக்களது பொதுவான அத்தியாவசிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். இது தொடர்பான மேலதிக தகவல்களை கொண்டு வருவதற்கு நாம் தயார். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிளிநொச்சியிலிருந்து கே எம் ரசூல். இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் சில தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகையினால் நிலவுகின்ற குளிரான காலநிலை தற்காலிகமாக குறைவடையக்கூடும். அதுவரையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்தும் சீரான வானிலை காணப்படும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். நாட்டிற்கு மேலாக மனுஷியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் அடிக்கடி சற்று பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டின் மேற்கு கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலான பலத்த காற்று அடிக்கடி வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் கொழும்பு மன்னார் புத்தளம் ஊடாக வலப்பிட்டி வரையான, அத்துடன் ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம். வணக்கம். 0114-896-896. www.newsfirst.lk. Feedback @newsfirst.lk.